ஹாய், ஹலோ, வெல்கம் டு சப்ஜி காய்ஸ். இன்னைக்கு நம்ம ஆர் பக்னேசியால என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஜாம்பி ரெக்ஸை தான் வந்து தேடி கண்டுபிடிச்சு டேம் பண்ண போறோம். வீடியோ செமட்டஸ்டிங்கா இருக்க போது, ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே விலைக்கான தட்டி ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். ஹாய் கைஸ், நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரெயின் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் எடுத்துருக்கிறேன், டெரடான எடுத்துருக்கிறேன். நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா கிரிஃபன்ல தான் வந்து போறோம். எப்படி வேணாலும் டேம் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கலாம், அதனால வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு டைனோ மட்டும்தான் யூஸ் பண்ற சேலஞ்ச் இல்லை. முதல்ல ஸ்பாட்டுக்கு போயிடலாமா, அவனை தேடி கண்டுபிடிச்சு. காய்ஸ், நம்ம வந்து ஜாம்பியில் இருக்கிற டைனோஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுமுல்டாஸ் வேரியன்ஸை வந்து டேம் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகேங்களா? இது வந்து ஏன்சியன்ட்டு லோ லெவலு, என்ன அடிச்சிருவோமா? வாங்க. ஹெல் ஹார்ஸ் வச்சு அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லா சார் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஃபுல்லாக நாக் பேக் பண்ணிக்கிட்டே இருக்குது பைத்தியம். எவ்வளோ ஹெல்த் இருக்கு இன்னும்? அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் இல்லை. ஓகே மக்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. என்ன சோப்பு கலர்ல எல்லாம் டேமேஜ் உள்ளது? ஐயோ, இது கிட்டவே ஏன்சியன்ட் வேற இருக்கிறானா? ஏன்சியன்ட டேம் பண்ண முடியாது நம்ம. ஃபஸ்ட் இவனை முடிச்சுக்கலாம். வாக்கா வந்து அவனே கீழே நின்றுக்கிட்டான். ஓகே. அப்ப இன்னைக்கு ரெண்டு ஜாம்பி ரெக்ஸா வேற மாதிரி. ஓகே, ஒருத்தனை படுக்க வச்சாச்சு, தூக்கிடுவோமா? அவன் கொஞ்சம் தூரமா தான் இருக்கிறான். என்சியன்ட்டு தூக்கிடலாம், வாங்க வேண. அதுக்கப்புறமே அவன் கிட்ட போலாம். கமான் ஃபாஸ்ட்.
வேற லெவல். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் லெவலு. இப்போ ஏன்சியன்ட்டை இவனையும் வந்து பிரிக்கணுமே நம்ம. ஹலோ ஏன்சியன்ட்டை கீழே உள்ள வச்சிடலாம். ஐயோ ரொம்ப குட்டி பள்ளமாலாம் இருக்கு, விழுந்தாலாம் எழுந்து வந்துருவானே. இங்கே வரமாட்டான் நம்பும். ஓகே விழுந்து விட்டான். இப்போ வாங்க நம்ம நம்ம ப்ராஜெக்டை வந்து சிறப்பாக பண்ணலாம். வரமாட்டான் நம்புகிறேன். நம்ம கிருப்பணியை அடிக்கலையே நம்ம. இல்லை மக்களே, இதை வந்து நம்ம ட்ராப் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் இவன் ட்ராப்பை என்ன மாதிரி உடைப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து ட்ராப் வைக்கலை. விழுந்துட்டான் ஃபுல்லாகவே. வா, ரொம்ப ஈஸியாக நடந்திருக்கு இன்றைக்கி. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு அதவே என்னால் நம்ப முடில. லெவல் டியூன். ஓகே வாங்க இன்னைக்கு அப்படியே இவங்களை வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். சேடல் பண்ணிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணிடுவோம். வாங்க ஓகே கைஸ், வாங்க வந்து ரெக்ஸுக்கு வந்து சேடல் பண்ணிடலாம். நார்மல் சேடல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருத்தனுக்கு தான் இப்போ வந்து போட்டு விட போகிறோம். ஆல்ரெடி பிடிச்ச இவங்க ரெண்டு பேரே நம்ம வந்து இன்னும் யூஸ் பண்ணல. அப்போ ஏதாவது ஒரு பாஸ் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான டேமிங் எஃபெக்டிவ்னஸோட வேற லெவலில் பண்ணியிருக்கிறோம். பாருங்க 1217 இவனுங்கெல்லாம் பாருங்க, லெவல் ரொம்ப கம்மி. இதுக்கு நம்ம காஸ்டியூம் என்ன தனியாகவே பண்ணிக்கலாம். டேட்ச் தான் கேட்குறான், பெருசாக நிறைய ரிசோர்ஸ்லாம் வந்து கேட்கல மக்களே. காய்ஸ் இப்படியே யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா வந்து காஸ்டியூமே ஒன்று பண்ணியிருக்கிறேன், அதுவுமே வந்து போட்டு விடலாம். செம ஸ்பீடு மக்களே. வேற மாதிரி இருக்கா மக்களே, செம்ம ஸ்பீடு, டேமேஜுமே வந்து நல்லா பண்றான். ஜாதி காய்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டோட ஃபேமிலி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. வாங்க நம்ம உள்ள பூந்து எல்லாரையும் முடிச்சு விட்டுருலாம்.
ஒரு கர்ஜனையை மேல போட்டுருவோமா? ஒரு ஏன்சியன் கூட இப்ப ஃபைட் பண்ணி பார்த்தா இவனோட பவர் தெரியும். டுமுல்டோஸ் தானே ஏசியலு. எங்கேயோ தான் போயிட்டு அவனை வந்து டிராப் பண்ணிட்டு வந்தோம். ரீப்பரு எவ்வளோ டேமேஜ் பண்ணுறோம்? 7000. அவன் 10000 பண்றான். இந்த இருக்கா மக்களே, என்சியன் தான் இருக்கான். அவனே தான் இங்கே வந்து போட்டானா? அவனை எங்கே போட்டான் தெரியாம, சரி எங்கே கூட்டு போய் விட்டேன் தெரியாம இவ்வளோ நேரம் தேடுறேன். ஓகே வாங்க இப்போ சம்பவத்தை பண்ணி பார்த்துடலாம். இதான் இருக்கேன், இதான் இதில் தான் விட்டோம். பரவாயில்ல, டீசன்ட்டு. லோ லெவல் அதனால டேமேஜ் கம்மி. 28 தான், நம்ம 1200 இருக்கிறோம். இதே இது 1200 லெவலில் இருந்தானா நேரம் நம்மளை வச்சு கிழிச்சு விட்ருவான். 28 லெவலுக்கு 7500 டேமேஜ். எவ்வளோ ஹெல்த் போயிருக்கு? 3 மில்லியன் ஹெல்த்து. த்ரீ இன்ஸ்டன்ட் கோல்டன் கீப்பில் வந்து கொடுத்துருக்குறான். வாவ், நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கோல்டன் கிபிள் இருக்குது, இன்ஸ்டன்ட் கோல்டன் கிபிளே. அந்த இதில் இருக்கிற டைனோஸை வந்து நம்மளால் டேம் பண்ண முடியும். ஆனால் அவங்கெல்லாம் நம்ம இன்னும் இனிஷியேட்டே பண்ணல. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு டேம் பண்ணுவோம் அவங்கள. மேலே ஏறுறா. ஓகே மக்களே, இன்றைக்கான கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக்கை கொடுத்துருவேன். நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வேலை எரித்தனமான வீடியோவில் வந்து பார்க்குறது வரைக்கும் பாய் மக்களே, பாய் காய்ஸ்.